அஜித் குமார் அவர்களுடைய தந்தை மரணம் அடைந்ததை தொடர்ந்து பல்வேறு தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்குது சோசியல் மீடியாவில். அவருடைய குடும்பத்திற்கு நம்மளோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சிடலாம். எல்லா பிரபலங்களும் தங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை சமூக வலைதளத்தில் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர் வந்து ஷூட்டிங்கில் இருக்கிறதுனால அவரால் வர முடியல. அதனால அவருடைய மனைவி ஆர்த்தி அவங்க வந்து வந்திருக்காங்க. நேரில் வந்து அஜித்குமார் அவர்களுடைய தந்தைக்கு தங்களோட அஞ்சலியை செலுத்திட்டு போயிருக்காங்க. ஸோ இப்படி பல பிரபலங்கள் வந்து தங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து நேரில் வந்து அவங்களோட அஞ்சலியை செலுத்திட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அஜித்குமார் அவர்களுக்கு ஆறுதலும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா விஜய் அவர்களுடைய அப்பா வந்துட்டு சமூக வலைதளத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பார்த்தோன்னு சொன்னோம்னா, அப்பாக்களுக்கு எவ்வளோ வயதானாலும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்க தான் அப்பா. அது மாதிரி பிள்ளைகளுக்கு எவ்வளோ வயதானாலும் அப்பாக்களுக்கு வயதானாலும் அந்த அப்பா அப்படிங்கிற ஒரு இழப்பை யாராலையுமே ஈடு செய்யவே முடியாது. நம்மளோட ஏற்ற இறக்கங்களை எல்லாத்தையும் பார்த்து நம்மளுக்கு பின்பலமாக நிற்கக்கூடியவங்க அந்த அப்பாக்கள் தான். ஸோ அவரை பிரிந்து நீங்கள் வாடக்கூடிய உங்களுடைய குடும்பத்திற்கு, அவரை பிரிந்து நீங்கள் இனிமேல் நல்லா சக்தி கொண்டு மறுபடியும் எழுந்திரிச்சு அவங்கவுங்க வேலைகளை நல்லபடியாக பார்க்குறதுக்கு அந்த கடவுள் தான் உங்களுக்கு சக்தி கொடுக்கணும். அதுக்கு நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல்வர் அவர்களும் தங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் நேரில் போய் பார்த்து தங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதே மாதிரி நிறைய பிரபலங்கள் போயிட்டு தங்களோட ஆழ்ந்த இரங்கல்களையும் அஞ்சலியையும் செலுத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் அஜித்குமார் அவர்களுடைய இது குடும்பம் சார்பாக மூன்று பேரும் சேர்ந்து ஒரு விஷயம் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி இது எங்களோட தனிப்பட்ட குடும்ப நிகழ்வாக நாங்கள் இதை வந்து அனுசரிக்க இருக்கிறோம். அவருக்கான எல்லா கடமைகளும் நாங்கள் முறைப்படி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அப்பா வந்து இந்து முறைப்படி தான் எல்லா அந்த இறுதி சடங்குகள் எல்லாமே செஞ்சுருந்தாங்க. பெசன்ட் இருக்கக்கூடிய மின்மயானத்தில் தான் அவருடைய உடலை வந்து எரியூட்டி அதுக்கப்புறமா அந்த அஸ்தியை வந்து அவங்களுடைய மகன்கள் கையில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அஜித்குமார் அவர்கள் அந்த அஸ்தியை வாங்கும்போது ஆள் ரொம்பவே வந்து உடைந்து போயிருந்தார். தேற்றுவதற்கு வந்து ஒரு தந்தையினுடைய இழப்பை யாராலுமே ஈடு செய்யவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த அவங்க அப்பான்னு சொல்லும்போது வந்து ரொம்ப கண்டிஷனான அப்பாலாம் கிடையாது. அவ்வளோ ஃப்ரீயாக ஹாப்பியாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். எல்லாருக்கூடையும் ரொம்ப ஈஸியாக மிங்கிள் ஆவார், நல்லா பழகுவார். ஸோ எல்லா உலக அறிவு அவருக்கு நிறையா, அதிகமாக படிக்கலைனா கூட உலக அறிவு அவருக்கு நிறையா இருக்கும். அதனாலேயே வந்துட்டு எங்களுக்கு நிறையா விஷயங்களை சொல்லுவார். இது இப்படி பண்ணால் அப்படி தான் நடக்கணும் வந்து சொல்லுவார். அவருடைய திருமணம் கூட அந்த காலத்தில் காதல் திருமணம் தான். அதனால எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணணுமோ அதுக்கு வந்து நோ அப்படிங்கிற வார்த்தை சொன்னதே கிடையாது. படிப்பு வேலையா, ஓகே படிக்க வேண்டாம். பிஸ்னஸ் பண்ண போறியா, ஓகே பிஸ்னஸ் பண்ணு. இல்லை நான் நீ வந்து ஸ்போர்ட்ஸில் தான் போகிறியா, ஓகே ஸ்போர்ட்ஸில் போ. இந்த மாதிரி தான் எங்கள் அப்பா சொல்லுவார். அந்த காலத்துலேயே அப்பா வந்துட்டு இது பாலக்காடு இது தமிழியன் தான் அப்பா. அம்மா வந்து இது சிங்கியை சேர்ந்தவங்க. ஆனால் இது கல்கட்டாவில் வச்சு அம்மாவை பார்த்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து காதல் கோட்டை படத்தில் வர மாதிரி ஒரு ஸ்டோரி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி தான் அம்மா அப்பாக்குமான லவ் ஸ்டோரி. அவங்களோட ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் யார் கண்டுபிடிச்சு தெரியல, கடந்த 4 வருஷமாக அப்பாவுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து ரொம்பவே படுத்து படுக்கை ஆகிட்டாரு. அதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து சிரமப்பட்டு கொடுத்துட்டு தான் இருந்தோம். அதாவது அவர் உடல் தாங்குற அளவுக்கு டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இந்த நிலையில் தூக்கத்துலேயே அவருக்கு வந்து உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தி தான் தற்போது வெளிவந்துட்டுருக்கு. அஜித்குமார் அவர்களுடைய அப்பா அவை பிரிந்து வாடக்கூடிய அவங்களோட குடும்பத்திற்கு நீங்களும் உங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு உங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுடுங்க. மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலோடு இணைந்திருங்கள்.